சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருக்கு இது நான் இவ்வளோ குவாலிஃபைடா, இது கேட்கறதுக்கு குவாலிஃபைடான்னு கூட தெரியல. பட் ஆனால் லைக் இங்கே இருக்கிற அமைச்சர் லைக் எம்பிஸ் எம்எல்ஏ இவங்க லைக் ஆல் தி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட ஸ்டாஃப்ஸோட பசங்க எல்லாம் கம்பல்சரியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ஒரு லா ப்ளீஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உயிரிழந்தது வந்து ஒரு கூலித்தொழையாளியோட மகள் அனிதாவால் இருந்ததுனாலேயோ, ஒரு கேமராமானோட மகன் ஜெகதீஷாவால் இருந்ததுனாலயோ இங்கே ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர இவ்வளோ லேட் ஆகுதோ என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு தோணுது. இதே ஒரு எம்பியோட பசங்களோ ஒரு எம்எல்ஏவோட பசங்களோக்கோ இது நடந்ததுதான், மேபி மேபி இங்கே ரெவல்யூஷன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்திருக்கும் நான் நம்புறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் கட்டட தொழிலாளிகள் இருவர் உயிரிழந்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பாஸ்கர் மற்றும் பிரகாஷ் ஆகிய இருவரும் நண்பரின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இருசக்கர வாகனத்தில் செஞ்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருவண்ணாமலையில் இருந்து செஞ்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் அதிவேகமாக மோதி அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் கவிழ்ந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவர் உயிரிழந்தனர். காரில் இருந்த இருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.